பொட்டிக் ஸ்டைல் ப்ளவுஸ் கம்ப்ளீட்டாக கன்சீல்டாக இருக்க ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காமல் என் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி கீழே இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி டாட் பிடிப்போமோ அதே மாதிரி டார்ட் பிடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு மெயின் டாட்டை பிடிக்கிறோம் அதே மாதிரி ஹூக் அண்ட் லூப் பட்டி இருக்கில்ல இருக்க சென்டர் ஃப்ரண்ட் டாட்டை பிடிக்கிறோம் அண்ட் ஆல்சோ ஆம்ஹோல் டாட்டை வந்து எப்படி பிடிக்கணும்னு ஒரு குயிக் டிப் உங்களுக்கு தரேன் பிகாஸ் அந்த டாட்டை கரெக்டாக பிடிச்சிங்கன்னா இன்னும் ஃபிட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் வி ஹேவ் லான்ச் ஆர் ஓன் ஆப் சுகு ஷமா ஆப் ஸோ இந்த ஆப்பை உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை வருஷமாக கேட்குற ஒரே என்கொயரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் கேட்டுட்ருக்காங்க ஸோ அதுக்காக வீ ஹவ் லான்ச் ஆர் ஆப் ஆன்லைனில் ஃபேஷன் டிசைனிங் மட்டும் இல்லை நிறைய ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க வர ஜூன் தேர்ட்டியுத் வந்து கோ போசஸ் வந்து அப்டேட் போது ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஆம்ஹோல் டாட்டுக்கு நான் ஒரு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச் ஒன்றே முக்கால் இன்ச் கேப் தரேன் ஸோ இப்போ இந்த பிடிச்ச இந்த ரெண்டு டாட்டை இப்படி ஹோல் பண்ணி இதை புல் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெச் வந்து ஆம்ஹோல் சைடில் போகும் ஸோ இதை நீங்கள் பார்த்து இந்த இடத்துல டாட் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆம்ஹோலில் வர எக்ஸ்ட்ரா சுருக்கமும் சரி அந்த இடத்துல இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி பிடிக்க முடியும் ஸோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு எப்படி வரும்னு தெரியும் தெரியும் ஸோ இப்படி பண்ணும்போது கப் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் கப்பு பாருங்கள் பிடிச்ச உடனே உங்களுக்கு வந்து நல்ல அழகாக அது ஷேப்பில் வந்து நிற்கும் ஸோ லைனிங்கை ஸ்ட்ரிச் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மெயினும் ஸ்ட்ரிச் பண்ணியாச்சு இப்போ இதில் இருக்க அந்த சென்டர் டாட்டில் வந்து அரை இன்ச் மார்க் பண்ணி இந்த சென்டர் டாட்டில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம் ஸோ இதே மாதிரி தான் மெயின் ஃபேப்ரிக்லேயும் பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு மெ மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் ஃபேப்ரிக்கு ப்ரிட்டி ப்ரிட்டி அதாவது நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா வர மாதிரி வச்சு நெக்லைனர் ஸ்டிச் பண்ணுறோம் ஸோ ஸ்ட்ரெச் பண்ணி நெக்லைனில் வந்து notches கட் பண்ணி நெக் லைனை ராங் சைடுக்கு டர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க ராயஜஸ் அந்த எல்லாம் பிடிச்சது வந்து துணியோட உள் பக்கம் வந்து போயிடும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாட்ஸோட ஃபேப்ரிக்கும் படாமல் பாடி சைடு வந்து நல்லா ஈஸாக இருக்கும் ஸோ பொட்டிக் ஸ்டைல் டெய்லர் ஸ்டைல் ரெண்டாக இப்போ பிரித்து வச்சுருக்காங்க எனக்கு வந்து பர்ஸ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் வந்து எனக்கு பிடிக்காது ஏன்னா வந்து ஒரு ப்ளவுஸ்னால் வந்து லேடிஸோட பாடி வந்து எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது மென்சுரேஷன் சைக்கிள் அண்ட் அவங்களோட ஃபீடிங் பண்ணும்போதோ ஏஜ் ஆகும்போதோ ஃபர்ஸ்ட் வந்து சாக் ஆகும் பாடி பெருசாகலாம் சின்னதாகலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாட்ஸை பிரித்து விட்டு நம்ம தைக்க முடியும் பட் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா டாட்டை நம்ம கட் பண்ணிட்டோம் அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணாமல் கன்சீல் பண்ணாலும் இதை வந்து பிரித்து தைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த மெத்தட் வந்து எனக்கு வந்து பர்சனலாக நான் இந்த மெத்தட் நான் நான் போக மாட்டேன் பட்டியை இப்போ இன்விசிபிள் பண்ணுறேன் இந்த மெத்தட் வேணால் பண்ணுவேன் தவிர தட் கம்ப்ளீட்டாக கன்சீல் பண்ணுறது பொட்டிக் ஸ்டைல் இதெல்லாம் எனக்கு வந்து எனக்கு வந்து பிடிக்கல சொல்ல சொல்லப்போனால் ஸோ எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கோ அவங்க இதை தாராளமாக பண்ணலாம் பட் வந்து நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு தரீங்கன்னா அவங்களோட நாலேட் இந்த மாதிரி வேணும்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிச் பண்ணி கொடுங்க இல்லைன்னா இந்த மெத்தட் மோஸ்ட்லி ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா இந்த மெத்தடில் பண்ணும்போது ஆல்டேஷன் ரொம்ப கஷ்டம் ஆல்டர் பண்ணுறது வந்து எல்லாத்தையும் பிரித்து ஆல்டர் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது பட் ஆனால் இப்போது ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க போட்டிங் ஸ்டைலுன்னு ஸோ அதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற இஃப் ரியலி வாண்ட் உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக வந்து இதை மாதிரி தைக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தைக்கலாம் கஸ்டமருக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு வாட்டி கேட்டுட்டு யூ கேன் ட்ரை திஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இப்படி இருக்கு இல்லையா ராங் சைடு பாருங்கள் இப்படி கம்ப்ளீட்டாக கன்சீல் ஆகி பார்க்க அழகாக தான் இருக்குது பட் ஃப்யூச்சரில் வந்து இது ஆல்ட்ரு பண்ணுறது ரியலி ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம வந்து பட்டியை வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக்கை கொஞ்சம் அடியில் தள்ளிடுங்க பேலன்ஸ் எல்லாம் இப்படி ரோல் பண்ணிவிட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணி அரை இன்ச்சுக்கு இதை ஸ்ட்ரிச் பண்ணும்போது நமக்கு வந்து கம்ப்ளீட் ப்ளவுஸ் வந்து உள்ளே கன்சீல் ஆகிடும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிருச்சு ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் தெரியும் எனக்கு இந்த மாதிரி நீங்கள் வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னு ஸோ இதே மாதிரி இருக்க நான் அப்லோட் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி இருக்கும் வர ஜூன் தேர்ட்டியத் வந்து என்னோடய ஆப்பில் கோர்சஸ் வந்து லான்ச் ஆகுது மறக்காமல் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க சி